Welcome to special meals. ஸ்டீல் பாத்திரத்துல சமைக்கும் போது பாத்திரத்தோட அடியில ஒட்டாம எப்படி சமைக்கிறதுன்னு இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் சேனல்ல பார்க்க போறோம். இந்த சிம்பிள் டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எவர் சில்வர் பாத்திரத்துல சமைக்கிறது மட்டும் இல்ல, கிளீன் பண்றதும் ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இந்த எவர் சில்வர் பேனை அடுப்புல வச்சிடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். பாத்திரத்துல எண்ணெய் தண்ணி எதுவுமே இல்லாம பிளேனா தான் வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். அடி கனமில்லாத மெலிசான பாத்திரம்னா 2 நிமிஷம் வேண்டாம். பாத்திரம் நல்லா சூடாகிறது வர வச்சா போதும். என்னோட ஃப்ரைங் பேன் சூடாகும் போது அதுல ஒரு துளி லெமன் ஜூஸ் கை தவறி விழுந்துருச்சு, அதுதான் நடுவுல பிளாக்கா தெரியுது. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் எந்த வெஜிடபிள் ஆயிலையும் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஆயில் சூடாகும் போது அது சீக்கிரமாக புகையாக மாறுதோ அந்த ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் தேங்காய் எண்ணெயை இதுக்கு யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி பாத்திரத்தை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தோட நடுவுல கொஞ்சம் எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது, அதனால நான் இப்போ வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ராவா ஊத்த போறேன். எண்ணெயில இருந்து நல்ல புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பாத்திரத்திலேயே இருக்கட்டும், பாத்திரம் நல்லா ஆறட்டும். 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாத்திரம் நல்லா கூலானதும் நம்ம பார்க்கலாம். பாத்திரம் நல்லா கூலாகிடுச்சு. இப்போ இதில் உள்ள எண்ணெயை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சு எக்ஸஸா இருக்கிற இந்த எண்ணெயை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஊத்தின எண்ணெய பாத்திரத்துல லைட்டா கோட் ஆகி இருக்கும். தண்ணியில நாம இந்த பாத்திரத்தை கழுவுற வரைக்கும் இந்த கோட்டிங் இருக்கும். பாத்திரம் ரெடி, சமைச்சு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் இதில் ஒரு முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம். பாத்திரத்துல ஒட்டவே இல்ல, நார்மல் தோசை கல்லுல போடுற மாதிரி என்னால ஈஸியா திருப்ப முடியுது. ஆம்லேட் ரெடி. இப்போ அடுத்த ஆம்லேட் வருதான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்ல ஆம்லெட் போட்டா எப்படி மூவ் ஆகுமோ அதே மாதிரி மூவ் ஆகுது. கண்டினியூஸா நான் இதுல 3 ஆம்லேட் போட்டு எடுத்திருக்கேன். இனி இதுல தோசை வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
தோசை ஆம்லேட் மட்டும் இல்லை, இதில் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணலாம். அல்வா, மைசூர் பாக் எல்லாம் ஒட்டாமல் செய்யலாம். தோசை ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணுறதை விட எந்த ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு பாத்திரத்தோட அடியில் நிறைய ஒட்டிக்குதோ அந்த ரெசிபியை மட்டும் இந்த பாத்திரத்தில் பண்ணுங்க. தோசையையும் ஈஸியாக எடுக்க வருது. ரெண்டு பக்கமும் ஒட்டாமல் தோசையை எடுத்துட்டோம். தண்ணியில் கழுவிட்டீங்கன்னா பாத்திரத்தில் இருக்கிற ஆயில் கோட்டிங் போயிடும். நீங்கள் மறுமுறை ஆயில் சீசனிங் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியும். எவர் சில்வர் பாத்திரத்தில் ஒட்டாமல் சமைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.